மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ரைட், பாருங்கள், அடுத்தபடியும் தொடர்மொழி சொற்களுக்குரிய ஒரு மொழி சொல்லினை எழுதுக என்று சொல்லியிருக்கு. தொடர்மொழி சொற்களுக்குரிய ஒரு மொழி சொல்லினை எழுதுக என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. சரியா? ரைட், அதனை நாங்கள் இப்போ இங்கே பார்த்து கொள்ளலாம். சரியோ? ரைட், பாருங்கள், வீண் செலவு செய்பவர். இந்த இங்கு நாங்கள் இந்த தொடர்மொழிக்குரிய ஒரு மொழி சொல்ல எழுதுகிற போது எங்களுக்கு நன்றாக அல்லது உங்களுக்கு நன்றாக தெரிய வரும் சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் பயன்படுத்துகின்ற சொற்களாக கூட இங்கு நாங்கள் சொல்கின்ற சொற்கள் நான் சொல்கின்ற சொற்கள் இருக்கும். சில வேளைகளில் சொல்வார்கள், இந்த இப்போ நான் இங்கு சொல்கின்ற இந்த ஒரு மொழி தொடர்மொழிக்குரிய ஒரு மொழி சொல்ல சொல்கிற போது அந்த சொற்களை நாங்கள் பயன்படுத்துவதை இனங்கண்டு கொள்ளலாம். பாருங்கள், வீண் செலவு செய்பவர். ஏன்ன வீண் செலவு செய்பவன் என்று சொன்னால் அது யார்? ஊதாரி. ஏன்ன ஊதாரி தான். ஊதாரி என்றால் வீண் செலவு செய்பவன். யார் பிள்ளைகள்? வீண் செலவு செய்பவன் தான் ஊதாரி. சரியோ? வீண் செலவு செய்பவனை நாங்கள் ஊதாரி என்று சொல்லி சொல்லிக்கொள்ளலாம். சரியா? வீண் செலவு செய்பவனை நாங்கள் என்னென்று சொல்கிறோம்? ஊதாரி என்று சொல்லி சொல்கிறோம். ரைட், அப்போ நாங்கள் வீட்டில் பயன்படுத்த வீட்டிலேயோ அல்லது வேறு வேறு சந்தர்ப்பங்களிலேயோ பயன்படுத்துகிற போது இந்த சொல்லை நாங்கள் சில வேளைகளிலே கேட்டிருக்கக்கூடும். ஊதாரித்தனம். ஏன்ன ஊதாரித்தனம் என்று சொல்லி சில சொற்கள் சிலர் பயன்படுத்துவார்கள். ரைட், அப்போ இங்கே ஊதாரி என்றது வீண் செலவு செய்பவனை குறிக்கிறது. சரியா பிள்ளைகள்? ரைட், அடுத்தது இரண்டாவது, முனிவர்கள் வசிக்கும் இடம். ஏன்ன முனிவர்கள் வசிக்கும் இடம்? ஆச்சிரமம். இது ஆச்சிரமம் என்று சொல்லி சொல்றோம். முனிவர்கள் வசிக்கும் இடம், முனிவர்கள் வசிக்கும் இடம் ஆச்சிரமம் என்று சொல்லி சொல்கிறோம். சரியா பிள்ளைகள்? ரைட், தன்னை பற்றி தானே எழுதுவது. தன்னை பற்றி தானே எழுதுவது சுயசரிதை. என்ன பிள்ளைகள்? சுயசரிதை. தன்னை பற்றி தானே எழுதுவது சுயசரிதை. சரியா பிள்ளைகள்? தன்னை பற்றி தானே எழுதுவது என்ன? சுயசரிதை. சரியா பிள்ளைகள்? தன்னை பற்றி தானே எழுதுவது சுயசரிதை என்று சொல்லி நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். சரியா? ரைட், நம்ப முடியாத கதை. எது? நம்ப முடியாத கதை, கட்டுக்கதை. ஏன்ன கதையை கட்டிவிடுற கதை கட்டுறாங்கள் என்று சொல்லி சொல்வார்கள். கட்டுக்கதை, நம்ப முடியாத கதை. ஒரு விஷயத்தை பற்றி கதையை கட்டிவிடுறது. சரியா பிள்ளைகள்? அப்போ அது கட்டுக்கதை, நம்ப முடியாததாக அது இருக்கு. சரியோ? சரியா பிள்ளைகள்? ரைட், இது நான்காவது. ஏன்ன அப்போ வீண் செலவு செய்பவன் யார்? ஊதாரி. யார் பிள்ளைகள்? ஊதாரி. முனிவர்கள் வசிக்கும் இடம் ஆச்சிரமம். தன்னை பற்றி தானே எழுதுவது தான் சுயசரிதை. அப்போ எங்களுடைய விவரத்தை நாங்கள் எழுதுகிற போது அதுதான் சுய விவரம், சுய விவர படிவம். அப்போ என்னை பற்றி நான் எழுதுனா அது சுயசரிதை. தன்னை பற்றி தானே எழுதுவது சுயசரிதை. ரைட், சுய விவர கோவை. சுய விவரம் என்று சொன்னால் தன்னை பற்றிய தகவல்கள், ஒருவர் தன்னை பற்றிய தகவல்களை அளிப்பது தான் அந்த சுய விவரம். அப்போ எழுதுவது சுயசரிதை. சுயசரிதை, தன்னை பற்றி தானே எழுதுவர் சுயசரிதை. சரியா பிள்ளைகள்? நம்ப முடியாத கதை, கட்டுக்கதை. சரி, ஐந்தாவது பாருங்கள், பகையரசர்களுக்கு கொடுக்கப்படும் திரைப்பொருள். பகையரசர்களுக்கு கொடுக்கப்படும் திரைப்பொருள், அது
கப்பம் என்ன பகையரசர்களுக்கு நாங்கள் கொடுக்கிற என்ன பகையரசர்களுக்கு கொடுக்கப்படுவது என்னது கப்பம் சரியா பிள்ளைகள் பகையரசருக்கு கொடுக்கப்படுவது கப்பம் பகையரசர்களுக்கு கொடுக்கப்படும் திரைப்பொருள் என்ன பிள்ளைகள் பகையரசர்களுக்கு கொடுக்கப்படும் திரைப்பொருள் ரைட் ஆறாவது எதிர்கால நிகழ்ச்சிகளை அறியும் ஆற்றல் படைத்தவர் எதிர்கால நிகழ்ச்சிகளை அறியும் ஆற்றல் படைத்தவர் யார் தீர்க்கதரிசி யார் பிள்ளைகள் தீர்க்கதரிசி தீர்க்கதரிசி சரியா பிள்ளைகள் தீர்க்கதரிசி எதிர்கால நிகழ்ச்சிகளை அறியும் ஆற்றல் படைத்தவர் சரியா ரைட் அடுத்தது பாருங்கள் தெருக்கள் கூடும் இடம் என்ன பிள்ளைகள் தெருக்கள் கூடும் இடம் தெருக்கள் கூடும் இடம் ஒன்று சந்தி என்று சொல்லலாம் என்ன சந்தி ரைட் அல்லது சதுக்கம் என்று சொல்லி சொல்லலாம் சந்தி அல்லது சதுக்கம் என்று சொல்லி நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம் சரியா பிள்ளைகள் அப்ப ஏழு இந்த தொடர்மொழி சொற்களை பார்த்து இருக்கிறோம் இப்ப சரியோ ஏழு பார்க்கிறோம் ஏழு சொற்களை இப்ப பார்த்திருக்கிறோம் சரி அவ தெருக்கள் கூடும் இடம் சந்தி சரியோ பிள்ளைகள் சரி அப்ப முதலாவது வீண் செலவு செய்பவன் யார் ஊதாரி முனிவர்கள் வசிக்கும் இடம் ஆச்சிரமம் தன்னை பற்றி தானே எழுதுவது சுயசரிதை நம்ப முடியாத கதை கட்டுக்கதை பகையரசர்களுக்கு கொடுக்கப்படும் திரைப்பொருள் கப்பம் எதிர்கால நிகழ்ச்சிகளை அறியும் ஆற்றல் படைத்தவர் தீர்க்கதரிசி தெருக்கள் கூடுமிடம் சந்தி அல்லது சதுக்கம் என்று சொல்லி சொல்லலாம் சந்தி அல்லது சதுக்கம் என்று சொல்லி கொள்ளலாம் சரியா பிள்ளைகள் ரைட் அப்ப இந்த ஏழு தொடர்மொழி சொற்களும் உங்களுக்கு நன்றாக நினைவில் நிற்கும் திரும்ப திரும்ப பாருங்கோ திரும்ப திரும்ப பார்க்கிற போது எங்களுடைய ஞாபகத்திறன் இன்னும் அதிகரிக்கும் எதையுமே மறக்க முடியாது நாங்கள் இலகுவாக பரீட்சைக்கு பதிலளிக்கலாம் பரீட்சையை எதிர்கொள்ளலாம் சரியா பிள்ளைகள் ரைட் இனி அடுத்த விடயத்துக்கு போகலாம் சார் இணைமொழிகள் என்ன இணைமொழிகளை வைத்து வசனம் அமைக்கிறது சரியோ அப்போ இணைமொழி என்று சொன்னால் ஒன்று எதிர் சொற்கள் எதிர் சொற்கள் இணைந்து விடலாம் என்ன அல்லது எதிர் சொற்கள் அல்லது வேறு வேறு ஒன்றோடு ஒன்று தொடர்புபட்டதான சொற்களோ அல்லது ஒத்த கருத்து சொற்களோ இணைந்து விடலாம் சரி இங்கே பாருங்கள் அல்லும் பகலும் என்ன அல்லண்டா இரவு அல்லண்டா என்ன இரவு அவ பகல் என்றதுக்கு அல் என்ற எதிர் சொல் சரி ரைட் அவ ஏதோ ஒரு வகையில் ஒன்றோடொன்று தொடர்புடையதான சொற்கள் இருவேறு சொற்கள் இங்கே தொடர்ந்து வாரது அதாவது இணைந்திருப்பது இணைமொழி என்று நாங்கள் பார்க்கலாம் அந்த இணைமொழி சொற்களுக்குரிய வசனத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் சரியா அல்லும் பகலும் ரைட் கடுமையான உழைப்புக்கும் உழைப்பாளர்களுக்கும் இந்த சொல்லு பயன்படுத்தப்படும் என்ன அல்லும் பகலும் இடைவிடாது உழைத்தார்கள் என்ன அல்லும் பகலும் விவசாயிகள் பாடுபட்டார்கள் ரைட் அப்ப எழுதிக்கொள்வோம் என்ன அல்லும் பகலும் பாடுபட்டு உழைத்தார்கள் அல்லும் பகலும் பாடுபட்டு உழைத்தார்கள் சரியா அப்ப அல்லும் பகலும் என்றது ஒரு ஒரு தொடர்ச்சியான செயற்பாடுகளை குறிக்கக்கூடிய என்ன அதாவது அழகுபடுத்தி சொல்லக்கூடிய ஒரு சொல் அல்லும் பகலும் பாடுபட்டு உழைத்தார்கள் அவர்கள் அல்லும் பகலும் பாடுபட்டு
உழைத்தார்கள். சரியா பிள்ளைகள்? ரைட். சார் இனி பாருங்க, அடுத்து அக்கம் பக்கம் என்ன? ரைட். அப்போ நாங்கள் அக்கம் பக்கம் என்றது என்ன? நாங்கள் நிற்கிற அல்லது இருக்கின்ற இடத்துல இருக்கின்ற இரு பக்கங்களிலும், அக்கம் பக்கம் இரு பக்கங்களிலும் இருப்பவர்கள் என்றது நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சரி, அவள் இங்கே நாங்கள் சொல்லுவோம் என்ன? அக்கம் பக்கம். ரைட். ரைட். எமக்கு 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 அக்கம் பக்கம் இருப்பவர்கள் மிகவும் நல்லவர்கள். மிகவும் நல்லவர்கள். எமக்கு அக்கம் பக்கம் இருப்பவர்கள் மிகவும் நல்லவர்கள். எங்களுடைய வீட்டுக்கு என்ன அக்கம் பக்கம் இருக்கின்றவர்கள் மிகவும் நல்லவர்கள் என்ற பொருள்பட இது எடுத்துக்கொள்ளப்படும். சரியா? ரைட். இதை விட வேறு முறைகளிலே நாங்கள் இந்த வசனங்களை உருவாக்கலாம் என்ன? அக்கம் பக்கம் பார்த்து நாங்கள் கதைக்க வேணும் என்று சொல்லி சொல்வார்கள் வீட்டில் என்ன? ரைட். அப்போ ரகசியங்கள் ஏதாவது கதைக்கிற போது அப்படியான சொல்ல நாங்கள் பயன்படுத்துகிறோம். சரி, மூன்றாவது பாருங்கள், அன்றும் என்றும் என்ன? சரி, ரைட். அப்போ நாங்கள் சொல்கிறோம், அன்றும் இன்றும் மனிதர்களுடைய வாழ்க்கை என்ன? வாழ்க்கை அல்லது அன்றும் இன்றும் எமது பாடசாலை சிறப்பாகவே காணப்படுகின்றது என்ன? அன்றும் இன்றும் எமது பண்பாடு மாறவில்லை. அன்று இருந்தது போல இன்றும் எமது பண்பாடு அல்லது கலாச்சாரம் இருக்கிறது என்பதை இது சொல்லலாம். சரி, சரியா? அப்போ ரைட். அப்போ நாங்கள் சொல்கிறோம், அன்றும் இன்றும் அதை எழுதிக்கொள்வோம் என்ன? அன்றும் அன்றும் இன்றும் ஒரே மாதிரியாகவே ஒரே மாதிரியாகவே வாழ்கின்றோம். ஒரே மாதிரியாகவே வாழ்கின்றோம். சரியா பிள்ளைகள்? அப்போ எங்களுடைய வாழ்க்கை அன்றைக்கும் மாறல, இன்றைக்கும் மாறல. அன்று எப்படி இருந்ததோ இன்றும் அப்படி இருக்கிறது. அது எங்களுடைய பண்பாடோ கலாச்சாரத்தையோ வைத்து கொண்டு சொல்லிக்கொள்ளலாம் என்ன? அப்போ அன்றுமின்றும் ஒரே மாதிரியாகவே வாழ்கின்றோம். நாம் அன்றுமின்றும் ஒரே மாதிரியாகவே வாழ்கின்றோம். சரியா பிள்ளைகள்? ரைட். உயர்வு தாழ்வு என்ன? சரி, ரைட். எம்மிடம் என்ன பாருங்கள், எம்மிடம் உயர்வு தாழ்வு என்ன? எம்மிடம் உயர்வு தாழ்வு இருத்தல் கூடாது. எல்லோரும் சமமானவர்கள், எல்லோரும் சமமானவர்கள் என்கின்ற ஒரு மனநிலை என்ன? எம்மிடம் உயர்வு தாழ்வு இருத்தல் கூடாது. சரி, அப்போ மனதளவில் எல்லோரும் சமமானவர்கள் என்கின்ற எண்ணம் எங்களிடம் பெற வேண்டும். சரியா பிள்ளைகள்? எல்லோரும் ஒன்றானவர்கள், சமமானவர்கள் என்கின்ற ஒரு மனநிலை எங்களிடம் பெற வேண்டும். சரியா? ரைட். சரி. அங்கும் இங்கும் என்ன? அங்கும் இங்கும் என்ன? அங்கும் இங்கும் என்பது எல்லா இடமும், எல்லா இடமும். அங்கும் இங்கும் ரைட். எல்லா இடமும் என்கின்ற ஒரு தன்மையை இது காட்டும். அப்போ நாங்கள் எழுதி கொள்ளலாம் என்ன? நாம் அங்கும் அங்கும் இங்குமாக அங்கும் இங்குமாக அலைந்து திரிந்தோம். நாம் அங்கும் இங்குமாக அலைந்து திரிந்தோம். நாம் அங்கும் இங்குமாக அலைந்து திரிந்தோம். எல்லா இடமும் சென்றது என்ன?
தேடித் திரிகிறது. என்ன, நாம் அங்குமிங்கும் அலைந்து திரிந்தோம். சரியானே, இடத்தை தேடி திரியலாம் அல்லது ஒருவரை தேடி திரியலாம். என்ன, ஒரு இடத்துக்கு போன இடத்தை ஒருவரை தவற விட்டுட்டாம், அவரை தேடி அங்குமிங்கும் அலைந்து திரிந்தோம். சரியா பிள்ளையன், ரைட். பாருங்கள், இன்ப துன்பம். என்ன, மனிதர்கள் உடைய வாழ்வில் இன்ப துன்பம் இரண்டர கலந்தவை. ரைட். அப்போ எழுதுகிறோம், மனிதர்கள் மனித வாழ்வில், மனித வாழ்வில் இன்ப துன்பம், இன்ப துன்பம் என்ன, மனித வாழ்வில் இன்ப துன்பம் இரண்டர கலந்தவை, இரண்டர கலந்தவை. நாங்கள் இரண்டர கலந்தவை. அவ அதாவது மனிதர்களுடைய வாழ்க்கையில் இன்பமும் இருக்கு, துன்பமும் இருக்கு. சரி, அப்போ இன்ப துன்பம் என்பது மனிதர்களுடைய வாழ்க்கையில் இரண்டர கலந்தது. ரைட். சரி, கண்ணும் கருத்தும். அப்போ பிள்ளைகள் ஏன்னா பிள்ளைகளை பெற்றோர் கண்ணும் கருத்துமாக வளர்த்தார்கள். ரைட். உங்களை பிள்ளைகள் உங்களுடைய பெற்றோர் கண்ணும் கருத்துமாக பார்ப்பார்கள், வளர்ப்பார்கள், பாதுகாப்பார்கள். சரியா பிள்ளைகள். அப்போ பெற்றோர், பெற்றோர்கள், பெற்றோர்கள், பெற்றோர்கள் கண்ணும் கருத்துமாக பிள்ளைகளை, பிள்ளைகளை, பிள்ளைகளை வளர்த்தார்கள். கண்ணுங்கருத்துமாக பிள்ளைகளை வளர்த்தார்கள். சரியா பிள்ளைகள். அப்போ பெற்றோர்கள் பிள்ளைகளை என்ன செய்யணும், கண்ணும் கருத்துமாக வளர்த்தார்கள். பெற்றோர்கள் கண்ணும் கருத்துமாக பிள்ளைகளை வளர்த்தார்கள். சரியா பிள்ளைகள். ரைட். அப்போ அன்றும் இன்றும் என்றது நாங்கள் இன்னொரு இடத்தை பார்த்துருக்கிறோம். மூன்றாவதாக அதை நாங்கள் பார்த்துருக்கிறோம். அன்றும் இன்றும் எங்களுடைய மனநிலையில் மாற்றம் ஏற்படவில்லை. ரைட். அப்போ அதே மாதிரி தான் அன்றும் இன்றும் ஒரே மாதிரியாகவே வாழ்கின்றோம். சரியா. ரைட். மனிதர்களுடைய வாழ்க்கையில் அன்றும் இன்றும் ஒரே மாதிரியாகவே என்ன வாழ்க்கை முறை இருக்கிறது. சரியா என்று சொல்லி நாங்கள் எழுதி கொள்ளலாம். ரைட். சரியா பிள்ளைகள். அப்போ அன்று இருந்தது போலவே இன்றும் வாழ்கின்றோம் என்று சொல்லி நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். சரியா பிள்ளைகள். அப்போ இங்கே வந்து இணைமொழிகளை வைத்து கொண்டு நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், வசனம் அமைத்திருக்கிறோம். இணைமொழிகளை வைத்து கொண்டு வசனம் அமைத்திருக்கிறோம். சரியா பிள்ளைகள். அப்போ இணைமொழி சொற்கள் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இருவேறு சொற்கள் ஒன்றோடொன்று இணைந்து வருகின்ற சந்தர்ப்பம்தான் இணைமொழிகள். அவை எதிர்கருத்து சொற்களாகவோ அல்லது ஒன்றை ஒன்று தொடர்புபட்ட இருவேறு சொற்களாகவோ இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவற்றை நாங்கள் வசனங்களில் இட்டு எழுதுவதை பயிற்சியாக இப்போ நாங்கள் செய்திருக்கிறோம். சரியா பிள்ளைகள். பயிற்சியாக செய்திருக்கிறோம். ரைட். அப்போ அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் படித்த பாடல் என்ன, பாடல் அதே போல் தொடர்மொழிக்குரிய சொல், அதே மாதிரி இந்த இணைமொழிக்குரிய வசனம் அமைப்பு உங்களுக்கு நன்றாக விளங்கி இருக்கும். நீங்கள் முயற்சி செய்யுங்கள். முயற்சி செய்து நல்ல பயிற்சியை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். அந்த வகையில் இன்றைய பாடம் உங்களுக்கு நல்லதொரு பயிற்சியாக அமைந்திருக்கும். மீண்டும் இவற்றை போன்ற பயிற்சிகளோடும் பாடத்தோடும் உங்களை சந்திக்கிறேன் பிள்ளைகள். நன்றி. கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.